லிபரலைசேஷன் தமிழ் என்னது தாராள மயமாக்கல் ஒரு நாட்டில் இன்னொரு நாட்டோட ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுறதுக்கு அந்த நாட்டோட கவர்மெண்ட் பாலிசிஸ் ரொம்ப முக்கியம் அவங்க சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கும் போது தான் ஈஸியாக ஃபாரினர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வர முடியும் ஸோ அந்த பாலிசிஸ் வந்து அந்தந்த நாட்டை சார்ந்தது நம்ம நாட்டில் பார்க்கும்போது நைன்டீன் நைன்ட்டி ஒனில் தான் நம்மளோட கவர்மெண்ட் பாலிசிஸ் கொஞ்சம் லிபரலாக கொண்டு வந்து ஃபாரினர்ஸ் தி கேன் இன்வெஸ்ட் த ப்ராடக்ட்ஸ் இன் இண்டியா அப்படின்னு கொண்டு வந்தாங்க அதாவது ட்ரேட் பேரியர்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து கவர்மெண்ட் கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிக்குவாங்க ஸோ இட் இஸ் ஈஸி ஃபார் த ஃபாரினர்ஸ் டு இன்வெஸ்ட் இன் அவர் கண்ட்ரி ஸோ இட் டு டிசைட் வாட் கைண்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் ஹவு மச் ஆஃப் ஈச் சுட் கம் டு த கன்ட்ரி ஸோ யார் வேணாலும் எவ்வளோ வேணாலும் கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இருக்குது இந்த ப்ராடக்ட் தான் வரணும் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் வரணும் அப்படிங்கிறது அந்தந்த நாட்டுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஸோ ஸ்டார்டிங் அரௌண்ட் நைன்டீன் நைன்ட்டி ஒன் சம் ஆஃப் சம் ஃபார் ரீச்சிங் சேஞ்சஸ் இன் பாலிசிஸ் வேர் மேட் இன் இந்தியா ஸோ நைன்டீன் நைன்ட்டி தான் இந்த மாதிரி பாலிசிஸ் ஸோ ஃபாரின் கம்பெனிஸ் எம்என்சிஸ் வரலாம் அப்படிங்கிற சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை டிக்ரீஸ் பண்ணி இந்த ட்ரேட் பேரியர்ஸை டிக்ஸ் டிக்ரீஸ் பண்ணி நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொண்டு வந்தாங்க

குவாலிட்டி டெவலப்மெண்ட்டும் வர ஆரம்பிச்சிது இட் ஃபெல் தட் காம்படிஷன் உட் இம்ப்ரூவ் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் வித் இன் த கண்ட்ரி சின்ஸ் தே தேட் ஹாவ் டு இம்ப்ரூவ் த குவாலிட்டி அது வரைக்கும் நம்ம என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ அது தான் பட் ஃபாரின் ப்ராடக்ட்ஸ் உள்ளே வரும்போது தான் நம்மளுடைய ப்ரொடியூசர்ஸ் நம்மளோட சேல்ஸ் எல்லாத்தையும் ஃபாரின் பீப்புளோட ஃபாரின் ப்ராடக்ட்ஸோட கம்பீட் பண்ணும்போது குவாலிட்டி மஸ்ட் பி இம்ப்ரூவ் அந்த மாதிரி வந்துச்சு ஸோ ரிமூவிங் பேரியர்ஸ் ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன் செட் பை த கவர்மெண்ட் இஸ் வாட் இஸ் நோன் அஸ் லிபரலைசேஷன் அதுதான் லிபரலைசேஷன் டபிள்யூடிஓ வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் இது என்ன ஸோ நைன் ஒன் ஃபார்ட்டி நைன் கண்ட்ரி அதாவது யூஎன்ஓ ஓ நேஷன் ஆர்கனைசேஷன்ஸோட ஒன் ஆஃப் த ஆர்கன்ஸ் தான் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் இது வந்து இட்ஸ் இன்டர்லிங்கிங் த ஆல் ட்ரேட் கம்பெனிஸ் ஆல் கண்ட்ரீஸ் இதில் வந்து ஒன் ஃபார்ட்டி நைன் கண்ட்ரீஸ் வந்து மெம்பர்ஸாக இருக்காங்க இ இது வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இது வச்சுருக்கும் இது மூலமாக சம் கண்ட்ரீஸில் இருக்கிற ட்ரேட் பேரியர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க மெயினாக இந்த ஒன் ஃபார்ட்டி நைன் கண்ட்ரீஸ் அவங்க அவங்களுக்குள்ளே ஒரு ஒப்பந்தம் இருக்கும் சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தே ஆர் ஃபாலோயிங் விச் இஸ் கிவன் பை டபிள்யூடிஓ இம்பாக்ட் ஆஃப் குளோபலைசேஷன் இன் இந்தியா ஸோ அதனுடைய விளைவுகள் அதனுடைய எதிர்வொலி என்னன்னு நம்ம பார்த்தோன்னா இட்ஸ் எமர்ஜி ஹாவ் பின் இன்ட்ரெஸ்டட் இன் இண்டஸ்ட்ரீஸ் எதுலேலாம் இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க செல்ஃபோன்ஸ் ஆட்டோமொபைல்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் லைக் கோக்கோகோலா பெப்சிகோ இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் லைக் பீஸா பர்கர் a service such as banking in urban area. இது எல்லாத்திலும் MNC is interested ஐருந்தாங்க. These products have a large number of well-off buyers. So, இந்த மாறி products இக்கு வந்து, நரிய buyers வராரம் சாங்க, so they are uh, much interested in the investment in India. In these industries and services, அது என்னது, உங்க sales மட்டும் கடையாது, அது new jobs இயும் create பண்ணிச்சி. So, local companies உன் அந்த மாறி MNC இக்கு, ரா மெட்டீரியல்ஸ் வந்து சப்ளை பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ சின்ன சின்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சின்ன சின்ன கம்பெனிஸ் டெவலப் ஆகிறக்கும் இந்த எம்என்சிஸ் யூஸ் ஆச்சு ஸோ ஜஸ்ட்டு ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் திஸ் பிக்சர் ஸோ நார்மல் லைஃப் திஸ் குளோபலைசேஷன் லைஃப் ஸோ இட் வில் பி அ லக்ஸுரி லைஃப் இது வந்து நார்மல் ஸோ உலகமயமாக்கல் ஆகும்போது அவங்களோட லைஃப் ஸ்டைலே மாறும் ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வரும் இன்கம் நல்லா டெவலப் ஆகும் ஸோ அவங்களோட லைஃபே மாறும் இல்லை ஒன்லி லோக்கல் தான் அப்படிங்கும்போது அவங்களுடைய ப்ரொடக்ஷன் கம்மியாக தான் இருக்கும் சேல்ஸ் கம்மியாக தான் இருக்கும் ஸோ இட்ஸ் அ நார்மல் லைஃப் இட்ஸ் அ ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் திஸ் பிக்சர் இஸ் கிவன் ஒரு இம்பாக்ட்னால் பாசிட்டிவ் இம்பேக்ட்டும் இருக்கும் நெகட்டிவ் இம்பாக்ட்டும் இருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் ஸோ இப்போ பேட்ரிஸ் கெப்பாசிட்டிஸ் பிளாஸ்டிக்ஸ் டாய்ஸ் டயர்ஸ் டைரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் வெஜிடபிள் ஆயில் இது எல்லாமே எமென்சிஸ்னால பாதித்தது இட்ஸ் பாசிட்டிவ்வே ஆல்சோ இஸ் இட் நெகட்டிவ் வே ஆல்சோ ஈஸ் தேர் சம் ஸ்மால் மேனுஃபேக்சரர்ஸ் அவங்களாம் வந்து ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க தே ஹவன் ஹிட் ஹார்ட் டியூ டு காம்படிஷன் அவங்களால தே கான்ட் கம்பீட் வித் த எம்என்சிஸ் அவங்களால இந்த லோக்கல் ப்ரொடியூசர்ஸ் பண்ண முடியல இந்த மாதிரி பாதிப்பு நெகட்டிவ் வே ஆஃப் இம்பேக்ட்டும் இருக்குது நிறைய ஒர்க்கர்ஸ்க்கு தே லாஸ் தேர் ஜாப் தே கேம் ஃபார் ஜாப்லெஸ் ஸோ ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் இன் இண்டியா எம்ப்ளாய் த லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் டுவெண்ட்டி மில்லியன் இந்த கண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன்லி டு அக்ரிகல்ச்சர் ஸோ ஆக்சுவலி டுவெண்ட்டி மில்லியன் பீப்புள் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸை நம்பி இருந்திருக்காங்க நெக்ஸ்ட் டு அக்ரிகல்ச்சர் அந்த மாதிரி மக்கள் வந்து நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸ்டோரி ஆஃப் ரவி இச் இஸ் கிவன் இன் த புக் அவர் வந்து ஹொசூரில் கெப்பாசிட்டர் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டியூப் டியூப்லைட்லலாம் இருக்கு ஒரு சின்ன அந்த கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா அந்த ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தவர் இட்ஸ் எ ஸ்மால் டவுன் இன் தமிழ்நாடு நைன்டீன் நைன்டி டூவில் ஹி வாஸ் அ குட் பிஸ்னஸ் மேன் இன் ஹொசூர் அவரோட கெப்பாசிட்டிஸ் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா டியூப்லைட்ஸ் டெலிவிஷன்ஸ் எல்லாமே விதின் த்ரீ இயர்ஸ் ஹி வாஸ் ஏபிள் டு எக்ஸ்பேண்ட் ப்ரொடக்ஷன் இன் ஹார்ட் ட்வெண்ட்டி ஒர்க்கர்ஸ் ஸோ பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஹார்ட் ஒர்க் டுவெண்ட்டி ஒர்க்கர்ஸ் அவருக்கு கீழே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க

பட் பல்க் ஆர்டராக அவங்க வந்து எம்என்சிக்கு போக ஆரம்பித்தாங்க பிகாஸ் அவங்க சைடு பார்த்தோன்னா அவங்க வந்து லெஸ் காஸ்டில் நிறையா கெப்பாசிட்டிஸ் வாங்க முடியும் பட் ரவிக்கு பார்க்கும்போது அவரோட டோட்டல் சேல்ஸும் குறைஞ்சிருச்சு அவர்னால் எம்என்சியோட கம்ப்ளீட் பண்ணி விலையை கா பாதியாக குறைக்க முடியல பட் அப்படி குறைக்கும் போது அவருக்கு வந்து ரொம்ப லாஸ் வந்துச்சு ரவி நோ ப்ரொடியூஸ் லெஸ் தென் ஹாஃப் முன்னாடி இருந்ததை விட பாதி கூட அவர்னால் உற்பத்தி பண்ண முடியல அவர்னால் சேல்ஸும் பண்ண முடியல So 2000ல இருந்த சேல்ஸை விட பாதி கூட பண்ண முடியல Now, அவரோட டோட்டல் எம்ப்ளாயீஸ்ஸையும் ஒரு நாள் இழக்க முடிஞ்சிது நௌ ஹி ஹாஸ் ஒன்லி செவன் இருபது வரைக்கும் இருந்த workers இப்போ ஏழு பேர் தான் இருக்காங்க இந்த மாதிரி ரவி மாதிரி ரவி ஃப்ரெண்ட்ஸ் were uh, uh, working ஒர்க்கிங் that uh, ஃபீல்டு அவங்க ஹைதராபாத் சென்னையிலேருந்து எல்லாருமே அவங்களோட யூனிட்ஸை க்ளோஸ் பண்ண வந்துருச்சு ஸோ பிகாஸ் ஆஃப் எம்என்சி இது வந்து ஒரு நெகட்டிவ் இம்பேக்டாக வந்து இருக்குது இந்த மாதிரி சின்ன சின்ன உற்பத்தியாளர்கள் எம்என்சிஸ்னால் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க இப்போ ஒன் சைடு எம்ப்ளாய்மெண்ட் சைடு பார்த்தோன்னா காம்படிஷன் அண்ட் அன்சர்டன் எம்ப்ளாய்மெண்ட் ஒரு உற்பத்தியாளருக்கு வந்து ஒரு ஒர்க்கரை தக்க வச்சுக்கிறது ரொம்ப பெரிய டிஃபிகல்ட்டியாக இருக்குது பிகாஸ் தட் மச் காம்படிஷன் தே ஆர் ஃபேஸிங் அவங்க வந்து ஃப்ளெக்சிபுளான எம்ப்ளாயரை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க எம்ப்ளாயீஸ் இங்கே வரலையா இன்னொரு பக்கம் போகலாம் அவங்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும்போது அவங்களுடைய ஒர்க்கர்ஸ் வந்து அவங்களால ரீட்டைன் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ ஒர்க்கர்ஸ் ஜாப்ஸ் ஆர் நோ லாங்கர் செக்யூர் அதே மாதிரி நிறைய ஒர்க்கர்ஸும் இருக்கிறனால அவங்க வந்து மாற்றிக்கிட்டே இருக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது எம்ப்ளாயீஸ் வந்து பிகாஸ் நியூமரஸ் ஆர் தேர் அவங்களால அதே மாதிரி காம்படிஷனும் நிறையா இருக்கும்போது அவங்க மாத்துறக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ ஒரு செக்யூர்டான ஜாப் ஒர்க்கர்ஸ்க்கும் கிடையாது எம்ப்ளாயர்ஸ்க்கு பார்க்கும்போது ஒர்க்கர்ஸை தக்க வச்சுக்கிறதும் ரொம்ப சிரமமாக இருக்கும் கவர்மெண்ட் கம்பெனிஸ் ஃப்ரம் அமெரிக்கா அண்ட் யூரோப் மேக்ஸிமம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கே லோக்கலில் இருக்கிற இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ் கெட் கிட்ட தான் ப்ராடக்ட்ஸை வாங்குவாங்க அண்ட் தே வில் ஃபிக்ஸ் தையர் காஸ்ட் அண்ட் திவில்சில் ஸோ லோக்கல் கவர்மெண்ட் கம்பெனிஸ்லாம் பிகாஸ் ஆஃப் திஸ் டோட்டலாக வந்து சஃபர் ஆவாங்க இங்கேருந்து போகிற ப்ராடக்ட்ஸ் தான் ஃபாரின் கம்பெனியோட ப்ராடக்ட்னு நமக்கே திரும்பி வரும் வித் ஹை காஸ்ட் ஸோ எம்ப்ளாயீஸ் தே ஆர் லூசிங் ஜாப் ஆஸ் வெல் ஆஸ் லோ வேஜஸ் அண்ட் ஹியர் எம்ப்ளாயீஸ் ஆல்சோ தேர் ஃபேஸிங் லாஸ் பிகாஸ் ஆஃப் த எம்என்சிஸ் த ஸ்ட்ரகுள் ஃபார் ஃபேர் குளோபலைசேஷன் இப்போ பீப்புள் தே ஆர் வெல் எஜுகேட்டட் அண்ட் ஸ்கில் அண்ட் வெல்தினால் அவங்களுக்கு நியூ நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் தே வில் ஹாவ் தி பெஸ்ட் ஆஃப் லைஃப் அந்த அதர் ஹேண்ட் ஆர் நோ தேர் ஆர் மெனி பீப்புள் ஹவர் நாட் ஷேர் த பெனிஃபிட்ஸ் பட் அவங்க வந்து நல்லா படித்தவங்களா இல்லாமையோ வெல்தியாவோ ஸ்கில்டு பர்சனாக இல்லாமல் இருந்தாங்கன்னா இந்த பெனிஃபிட்ஸ் எதுவுமே வராது ஸோ மேலே இருக்கவங்க இன்னும் மேலே போவாங்க கீழே இருக்கவங்க இன்னும் கீழே தான் போவாங்க ஸோ

எம்என்ஜிஸ் ஃபாலோ பண்ணுறது டபுள்யூடிஓட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் ஸோ அதை வந்து கொஞ்சம் தளர்த்திக்கிற மாதிரி கவர்மெண்ட்ஸ் கேன் நெகோஷியேட் அதை பண்ணலாம் தென் ஓன்லி இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் போத் ரிச் அண்ட் புவர் ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரீஸ் வந்து இட் அவங்க வந்து டை அப் வச்சுக்கலாம் அவங்களுக்குள்ளே இருக்கிற கண்ட்ரீஸ்குள்ளே அதாவது டெவலப்பிங் கூட டை அப் வச்சு அவங்க வந்து டெவலப்டு கண்ட்ரீஸை ஃபைட் பண்ணணும் பிகாஸ் ஆல் ஓவர் த த குளோபலைசேஷன் டாமினேஷன் பார்த்தா டெவலப்டு கண்ட்ரீஸோட டாமினேஷன் தான் இருக்கும் அதனால தான் சஃபரிங் அந்த லோ பீப்புளில் வந்து சஃபரிங் ரொம்ப ஆகிட்டு இருக்காங்க ஸோ டெவலப்பிங் கண்ட்ரீஸ் வந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு சிமிலர் இன்ட்ரெஸ்ட்டோட தே ஹவ் தே ஷுட் கம்பீட் வித் த டெவலப்டு கண்ட்ரீஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஸோ க்ளோபலைசேஷன் இஸ் குட் ஒன் வே ஒரு விதத்தில் நல்லது தான் இன்னொரு விதத்தில் மோசமானது விளைவுகளும் இருக்குது பிகாஸ் ரிச் இஸ் பிகமிங் ரிச் புவர் இஸ் கோயிங் புவர் ஸோ கவர்மெண்ட் பாலிசிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கவர்மெண்ட் பாலிசியை வந்து எல்லா பீப்புளுக்கும் சாதகமாக இருக்க மாதிரி கவர்மெண்ட் கன்சிடர் பண்ணணும் தேங்க் யூ